நிகழ்ச்சிகளின் செயல்பாடுகள். ஸோ நிகழ்ச்சி அப்படின்னாலே நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்துருக்கோம். ஸோ நிகழ்ச்சினா என்ன, நிகழ்தகவுனா என்னென்னு. நிகழ்ச்சி அப்படிங்கிறது காயினை சுண்டி விடுறது, அல்லது டைஸ் பகடையை உருட்டுறது. ஸோ 52 சீட்லேருந்து ஒரு சீட்டு எடுத்தல். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு நிகழ்வு நடக்குது. ஸோ காயினை வந்து சுண்டுதல். ஸோ சுண்டுறோம், நம்ம வெறும் காயின் வந்து அப்படியே வச்சிருக்கல, அதுக்கு வந்து ஒரு ஒரு ஆக்டிவாக என்னமோ பண்ணுறோம். ஸோ இது வந்து ஒரு நிகழ்ச்சி நடக்குது. காயினை சுண்ணா அதில் என்ன விழுகுது அப்படிங்கிறது ஒரு நிகழ்ச்சி தொடர்ந்து நம்ம நடக்குது. இந்த நிகழ்ச்சிக்கு தான் நம்ம என்ன பண்ணோம், நிகழ்தகவு கண்டுபிடிச்சோம். ஸோ ஹெட்டாக விழுந்தா என்ன அப்படின்னா, ஹெட்டுக்கு என்ன ஏ வச்சுருப்போம். ஸோ மூணுமே ஹெட்டாக விழுகணும் அப்படின்னா என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1. ஸோ இந்த 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 ஏக்கு வந்து நம்ம என்ன செய்வோம், நிகழ்தகவு கண்டுபிடிப்போம். ஸோ பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 1 பை என் ஆஃப் எஸ் என்னவோ அதை நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ இதுதான் நமக்கு என்னது, நிகழ்தகவு. ஸோ இந்த நிகழ்தகவை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே வந்து ஒரு வேறு மெத்தடில் வந்து நம்ம பண்ண போகிறோம். அதாவது இப்போ தனியாக நம்ம கண்டுபிடிப்போம், பி ஆஃப் ஏ, பி ஆஃப் பி, பி ஆஃப் சி இப்படின்னு சொல்லிட்டு இப்படி எத்தனை நிகழ்தகவுனாலும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ தனித்தனியாக இதே இந்த ரெண்டு திகவு நிகழ்தகவும் ஒன்று சேருது. அதாவது ஒன்று சேருதுன்னா ரெண்டு நிகழ்ச்சிகளையும் நம்ம என்ன செய்கிறோம், கம்பேர் பண்ணுறோம். அந்த கம்பேர் பண்ணும்போது ஸோ ஏ மட்டும்தான் அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம், ஏ மட்டும்தான் ஆனால் பி கிடையாது. ஸோ பி கிடையாதுங்கிறதுக்கு என்ன செய்யணும், மேலே பார் போடணும். ஸோ அப்படி வச்சு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், ரெண்டு ஃபார்முலா பார்க்கலாம். பி ஆஃப் ஏ வெட்டு பி. ஸோ பி பி டேஷ் பி பார் அப்படின்னா என்ன அர்த்தம், பி பார் கிடையாது, ஏ மட்டும்தான். ஸோ அந்த அந்த ஒரு நிகழ்தகவில் ஏ மட்டும்தான் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுக்கு தான். ஸோ ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ மட்டும். ஸோ ஏ மட்டும்தான் ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ மைனஸ் பி ஆஃப் ஏ விட்டு பி. செகண்ட் ஒன், பி மட்டும்தான் அப்படின்னா என்னது, ஏ பார் வெட்டு பி. ஸோ பி மட்டும்தான் இந்த இடத்துல நம்ம வந்து இந்த நிகழ்தகவு பண்ணுறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு நீங்கள் சம்மு போடும்போது ஈஸியாக புரியும், பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி. ஸோ அந்த வெட்டு அப்படிங்கிறத நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், மற்றும் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். ஸோ மற்றும் அப்படின்னா என்னது, வெட்டு. அல்லது அப்படின்னா என்னது, சேர்ப்பு. ஸோ ஞாபகம் வச்சுக்கணும், மற்றும் அப்படின்னா என்னது, வெட்டு. அல்லது அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா என்னது, சேர்ப்பு. நெக்ஸ்ட் ஒன், நிகழ்தகவின் கூட்டல் தேற்றம். ஸோ ஸ்பேஸ் இல்லாதனால ஹெட்டிங் அது மேலே வந்துச்சு, நிகழ்தகவோட கூட்டல் தேற்றம். ஸோ எப்போவுமே நிகழ்தகவு தனித்தனியாக கண்டுபிடிப்போம், பி ஆஃப் பி, பி ஆஃப் சி. ஸோ நிகழ்தகவு என்ன செய்கிறோம், நம்ம கூட்டல்னா என்னது, சேர்க்கறது. ஸோ இதுக்கு ஃபார்முலா, பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி. ஸோ இங்கே வந்து ரெண்டு ரெண்டு நிகழ்ச்சி மட்டும் கொடுக்குறாங்க, ஏபி அப்படின்னு ரெண்டு நிகழ்ச்சி மட்டும் இருந்துச்சுன்னா. ஸோ ஏபி அப்படின்னு ரெண்டு நிகழ்ச்சி மட்டும் இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா. ஸோ செகண்ட் ஒன் வந்து ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு மூன்று நிகழ்ச்சிகள் இருந்துச்சுன்னா பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி ப்ளஸ் பி ஆஃப் சி மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி மைனஸ் பி ஆஃப் பி வெட்டு சி மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு சி ப்ளஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி. ஸோ இது வந்து மூன்று நிகழ்ச்சிகள், மூன்று நிகழ்ச்சிகள் நடந்திருந்தால் இந்த ஃபார்முலா. இல்லை ஏபி மட்டும் ரெண்டு நிகழ்வுகள் மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும், மேலே இருக்க ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ இந்த சேர்ப்பு வெட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தான் க்ளூவேர்டு வந்து மற்றும் அல்லது. ஸோ மற்றும் கணக்கில் இப்போ ஏ மற்றும் பி அப்படின்னு கொடுத்தாங்கன்னா என்ன செய்வீங்க, ஏ வெட்டு பி யூஸ் பண்ணணும். ஸோ அந்த மற்றும் அல்லது வச்சு தான் நம்ம என்ன செய்யணும், சேர்ப்பா வெட்டா அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்துக்காட்டு 8.27 8.28 ஃபஸ்ட்டு ஒன். ஸோ இங்கே வந்து பி ஆஃப் ஏ கொடுத்துருக்காங்க 0.37, பி ஆஃப் பி ஈக்குவல் டு 0.42, பி ஆஃப் ஏ வெட்டு பி ஈக்குவல் டு 0.09, பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி கேட்டிருக்காங்க. ஸோ பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி நமக்கு ஃபார்முலா தெரியும், பி ஆஃப். ஸோ இந்த ஃபார்முலா தான் பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி. ஏன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு மேலே பார் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் இருக்குது. ஸோ பி ஆஃப் ஏ சேர்ப்பு பினா நம்ம இதுதான் யூஸ் பண்ணணும், பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ விட்டு பி. ஸோ அந்த மூணுக்குமே நமக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க, 0.37 ப்ளஸ் 0.42 மைனஸ் 0.09.
ஸோ ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி இதை ஆட் பண்ணோன்னா 0.79 மைனஸ் 0.09. ஸோ மைனஸ் பண்ணோன்னா நமக்கு 0.70 வரும். ஸோ ஃபைனலாக 0.7 பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி. ஸோ நெக்ஸ்ட் எடுத்துக்காட்டு, நன்கு களை தடுக்கப்பட்ட 12 சீட்டுகள் கொண்ட. ஸோ அப்போ மொத்த சீட்டுகளின் எண்ணிக்கை, மொத்த சீட்டு நமக்கு எத்தனை, 52. மொத்த சீட்டுகளின் எண்ணிக்கை n=52. 52 சீட்டுகள் கொண்ட சீட்டுக்கட்டிலிருந்து ஒரு சீட்டு எடுக்கும் போது, ஸோ ஒரு சீட்டு தான் எடுக்கிறாங்க, அந்த ஒரு சீட்டு எப்படி இருக்குன்னா ராஜா. ஸோ ஒரு சீட்டு ராஜா அல்லது ராணி. ஸோ ராஜா அல்லது ராணி சீட்டு கிடைப்பதற்கான நிகழ்தகவு. ஸோ அல்லது அப்படின்னாலே நமக்கு என்னது, சேர்ப்பு. ஸோ அல்லதுன்னு வார்த்தை யூஸ் பண்ணாலும் என்ன செய்யணும், சேர்ப்பு பயன்படுத்தணும். அதே மாதிரி ராஜா சீட்டை ஏன்னு வச்சுக்குவோம், ராணி சீட்டை பின்னு வச்சுக்குவோம். ஸோ ஏபி அப்படின்னு எனது ரெண்டு நிகழ்வுகள் இருக்கு. ஸோ ரெண்டு நிகழ்ச்சிகள் இருக்கு, என்ன செஞ்சுருக்கோம், ஏபி ரெண்டு நிகழ்ச்சிகள் வந்தால் ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கோம், மூன்று நிகழ்ச்சிகள் வந்தால் ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கோம். இப்போ நம்ம இந்த ராஜா சீட்டும் ராணி சீட்டும் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜா சீட்டில் வந்து இந்த கலர் தான் அப்படின்னு சொல்லி கொடுக்கல. ஸோ கருப்பா சிவப்பான்னு கொடுக்கல, எடுக்கும் போது அந்த சீட்டு ராஜா, அது கருப்பாகவும் இருக்கலாம் சிவப்பாகவும் இருக்கலாம். அப்ப ராஜா சீட்டுகளின் எண்ணிக்கை, ஸோ ராஜா சீட்டோட எண்ணிக்கை மொத்தம் எத்தனை இருக்கு, 4 இருக்கு. இந்த 4ல வந்து ஹார்டின் இருக்கு, டைமண்ட் இருக்கு, கிளவர் இருக்கு, ஸ்பேடு இருக்கு. ஸோ இந்த 4 ஷேப்ல ரெண்டு கலர்ல எதுனாலும் இருக்கலாம். ஆனா நமக்கு மொத்தம் எத்தனை, ராஜா சீட்டு 4. ஸோ இதை வந்து நம்ம என்ன வச்சிருக்கிறோம், ஏன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என்னது, 4. ஸோ டோட்டல் நம்பர் 4 தான். ஸோ பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என்னது, என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 4 பை என் ஆஃப் எஸ், மொத்தம் எத்தனை, 52. ஸோ மொத்த சிட்டுகளின் எண்ணிக்கை தான் நமக்கு என்னது, என் ஆஃப் எஸ். நம்ம கூறு வெளின்னு படிச்சிருக்கோம்ல, அதான் என் ஆஃப் எஸ் வந்து. ஸோ அடுத்து என்னது நமக்கு, ராணி. ராணி சீட்டுகளின் எண்ணிக்கை, ஸோ ராணி சீட்டு எத்தனை, நமக்கு 4 சீட்டு தான். நாலுமே அந்த 4 ஹார்டின் டைமண்ட் கிளவர் இது, ரெண்டு கலர் இருக்கும் கருப்பு சிவப்பு. ஸோ நமக்கு வந்து என்ன எந்த கலரு எந்த ஷேப்னு நமக்கு கொடுக்கல. ஸோ மொத்தம் வந்து நமக்கு எத்தனை, 4. இது வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், பின்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ என் ஆஃப் பி ஈக்குவல் டு எத்தனை, 4. ஸோ இதோட நிகழ்தகவு பி ஆஃப் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 4 பை என் ஆஃப் எஸ் 52. ஸோ இப்போ நம்ம ரெண்டுக்கும் நிகழ்தகவு கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ரெண்டுலயுமே நமக்கு என்ன டேர்ம் யூஸ் பண்ணிக்காங்க, ராஜா அல்லது ராணி. ஸோ ராஜா அல்லது ராணி, இதுக்கு என்ன அர்த்தம், ராஜா வந்து நம்ம என்ன எடுத்திருந்தோம், ஏ, ராணி வந்து பி. ஸோ அல்லதுங்கிறது நமக்கு என்னது, சேர்ப்பு. ஸோ இதற்கான நிகழ்தகவு காணுங்க, இதற்கான அர்த்தம் இந்த ரெண்டுக்குமான நிகழ்தகவு பி. ஸோ நமக்கு ஃபார்முலாவில் என்ன தெரியும், பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி ஈக்குவல் டு. ஸோ பி ஆஃப் ஏ நமக்கு என்னது, 4/52 பிளஸ் 4/52 ஈக்குவல் டு. ஸோ எல்சிஎம் எடுத்தால் 52/8. ஸோ ஃபோர்த்து டேபிளால் கேன்சல் பண்ணலாம். ஸோ 2/13. ஸோ ராஜா அல்லது ராணி, ராஜா அல்லது ராணி அவங்களுக்கான நிகழ்தகவு என்னது, 2/13.